மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலிருந்து இங்கே தமிழர்கள் தான் விளையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர வடக்கே இருந்து வந்து இங்கு யாரும் வென்ற வரலாறு கிடையாது. தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அப்படி ஒரு தனி சிறப்பு உண்டு. இப்போது கூட யார் யாரோ தமிழ்நாட்டை வெல்லலாம் என்று நினைக்கிறார்கள், அதற்கான முயற்சியும் அவர்கள் செய்கிறார்கள். அவர்களின் விளையாட்டு இந்திய ஒன்றியத்தின் எந்த மாநிலத்தில் வேணாலும் எடுபடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் என்றுமே எடுபடாது. அதற்கான காரணம், தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த வலுவான அணியும், அந்த அணியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் கேப்டன் தான். அதோடு மட்டுமல்லாமல், எங்கள் அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒப்பற்ற பயிற்சியாளர்கள், கோச்சஸ், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இனமான பேராசிரியர் தாத்தா, இப்படிப்பட்ட கோச்சஸ் எந்த அணிக்கும் கிடைத்தது கிடையாது. எந்த அணி நமக்கு எதிரான அணி என்றும், யாரோடு நாங்கள் எந்த நேரத்தில் மோத வேண்டும் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். எப்படி ஒற்றுமையோடும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடும் ஒரு அணி விளையாட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எந்த பந்தை அடிக்க வேண்டும், எந்த பந்தை அடிக்கக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எப்பொழுது பொறுமையாக டிஃபென்ஸ் ஆட வேண்டும், எப்பொழுது முன்னேறி சென்று சிக்ஸ் அடிக்க வேண்டும் என எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறார் எங்களுடைய அணித்தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.